ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் கேம் பிளே வீடியோ. இந்த ஒரு வீடியோவில் ஒரு மூணு மித்த ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி அப்டேட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மித்து ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு ஹெலிகாப்டரும் ஒரு சைக்கிளையும் வர வச்சுக்கலாம் சீட்டு போட்டு. ஓகே, வந்துருச்சு நம்மளோட ஹெலிகாப்டரும் சைக்கிளும் வந்துருச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் பட்டன் காட்டுற மாதிரி நம்ம டக்குன்னு சைக்கிளில் ஏறி உட்காருவோம். ஹெலிகாப்டர்லையும் ஏறி உட்காரணும், சைக்கிள்லையும் அதே நேரத்தில் ஏறி உட்கார மாதிரி ஒரு பட்டன் காமிக்கிறப்ப, இப்போ பார்த்தீங்கன்னா சைக்கிளும் ஓட்டுறப்ப ஹெலிகாப்டரும் அப்படியே ஆக்டிவேட் ஆகுது. இங்கே பாருங்களேன், ஹெலிகாப்டரும் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சைக்கிள் தான் ஓட்டுறோம், ஆனால் ஹெலிகாப்டரும் பறக்குதா, இந்த ஒரு மித்து எப்படி இருக்குது அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு மித்து ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு முடிஞ்சு, சைக்கிள் தான் வேறு லெவலாக இருந்துச்சு. இந்த ஒரு ஃபீலிங்லாம் பண்ணி பாருங்கள், சைக்கிளில் ஹெலிகாப்டரும் அப்படியே ஹைட்டாக பறக்குது, சைக்கிளும் அப்படியே மூவ் ஆகுது. இந்த ஒரு மித்து தான் ஃபஸ்ட்டு மித்து. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வீலிங் பண்ணுறேன், ஹெலிகாப்டரும் பறக்கும், சைக்கிள் பறக்குமா அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு மித்து. பார்த்தீங்கன்னா சைக்கிள்லாம் பறக்காது, ஹெலிகாப்டர் மட்டும்தான் பறக்கும். அதான் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர்கிட்ட தான் இருக்கும். இப்போ நீங்கள் கேமராவை மாற்றி பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் மேலே தான் தெரியும். சரி, அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த மித்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த மித்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயினை நம்ம வந்து மூவ் பண்ண வைக்கலாம். அதுக்கான என்ன பண்ணணும்னா சீட்டு எதுவுமே கிடையாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டிக் பாம் தூக்கி அப்படியே ட்ரெயின் மேலே தூக்கி போட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு ஏகப்பட்ட ஸ்டிக் பாம் அப்படி இந்த ஒரு ட்ரெயின் முன்னாடி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, நான் போடுற மாதிரி ஏகப்பட்ட ஸ்டிக் பாம் இப்படி தூக்கி போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் ஏகப்பட்ட நிறையா ஸ்டிக் பாமை போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிக் பாம் ஆக்டிவேட்டே பண்ணக்கூடாது. நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டிக் பாம்பை வெடிக்க வைக்கணும். எப்படின்னா லான்ச்சரை வச்சு சுடணுங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ட்ரெயின் மேலே ரெண்டு சுடு சுட்டுருக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிக் பாம்பில் சுடாதீங்க, ட்ரெயினுக்கு மேலே வந்து ஒரு ரெண்டு புல்லட் அப்படியே லான்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங் இருக்க இடத்துல லான்ச் பண்ணுங்க. எப்படி வெடிக்குதுண்டு, பயங்கரமாக வெடிக்குது. வெடித்தோடனே ட்ராக் அவுட்டு வெளியே போயிடும் ட்ரெயின். அதுதான் இந்த ஒரு மித்து. பார்த்தீங்கன்னா ட்ராக் அவுட்டு லைட்டாக மூவ் ஆகி போயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெயின் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா ட்ரெயின் எங்கேயோ பறந்து போயிடும். ட்ரெயின் வந்து ரோட்டில் போகவே போகாது, ட்ரெயின் வந்தீங்கன்னா அடியில் போயிடும், இன்னும் ஒன்று பறந்து போயிடும், பொட்டிலாம் அப்படியே பறக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு மித்து பாருங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்டிக் பாம் இருந்துச்சு, அதெல்லாம் நான் சுட்டு வெடிக்க வச்சுட்டு இருந்தேன். இங்கே ஒரு ஸ்டிக் பாம் இருக்குடா, இதை சுடுவோம் அப்படின்னு சொல்லி சுட்டேன். இந்த ஒரு ஸ்டிக் பாம் வெடிக்கவே இல்லை. சுட்டேன் பாருங்க, மறுபடியும் பயங்கரமாக வெடிச்சிச்சு இந்த ஒரு ஸ்டிக் பாம். அந்த இடமே அப்படியே அதிர ஆரம்பிச்சிருச்சு. ட்ரெயின் என்ன ஆகும் அப்படிங்கிற வெயிட் பண்ணி பார்க்குறேங்க. பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து லைட்டாக அப்படியே ட்ராக் அவுட்டு மூவ் ஆகி கிடக்குது. ஓகே, இப்போ நம்ம ட்ரெயின் ஆக்டிவேட் பண்ணி பார்க்கணும். இன்ஜின் ஆன் பண்ணி அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ட்ரெயின் மூவ் ஆகுமான்னு பார்த்தா ட்ரெயின் மூவ் ஆகுது, ஆனால் ட்ராக்கில் கரெக்டாக மூவ் ஆகவே இல்லை. இங்கே பாருங்களேன், ட்ராக் அவுட்டு வெளியே தான் போயிடுச்சு ட்ரெயின். ஓகே, அதே மாதிரியே வெளியே போயிட்டு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா டக்குன்னு உள்ளே போயிடுச்சு ட்ரெயின். ஃபஸ்ட்டு இன்ஜின் மட்டும்தான் உள்ளே போச்சு, அதுக்கப்புறம் மிச்சம் இருந்த பொட்டிலாம் பார்த்தீங்கன்னா மேலே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ட்ரெயினும் அங்கே பாருங்கள் மேலே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ போயிடுச்சு, எங்கே இருக்குன்னு கண்ணுக்கே தெரியல. அப்படி பறக்குது. ஸ்டிக் பாம் ஆக்டிவேட் பண்ணேன், மிச்சம் அந்த ஸ்டிக் பாம் அப்படியே சும்மா வெடிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு தேர்ட் மித்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இந்த மித்தை ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டைனோசரை வர வச்சுக்கலாம். டைனோசர் சீட்டு பார்த்தீங்கன்னா 50-50. ஓகே, நம்மளோட குட்டி டைனோசர் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட குட்டி டைனோசர் வந்துருச்சு. இந்த ஒரு டைனோசரை வச்சு தான் நம்ம மித்தை ட்ரை பண்ண போகிறோம். டைனோசரும் ஹெலிகாப்டரையும் வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெலிகாப்டரும் வந்துருச்சு. டைனோசர் பறக்குமா அப்படிங்கிற செக் பண்ண போகிறோம் இந்த ஒரு மித்தில். டைனோசர் பறக்குமா பறக்காதா அப்படிங்கிறதுக்கு ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க அப்புறம். ஓகே, இப்போ நம்ம ஹெலிகாப்டர் கிட்ட வந்தால் அந்த பட்டன் காமிக்கவே மாட்டேங்குது. சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டைனோசரை போய் லைட்டாக மூவ் பண்ணி வைக்கலாம். டே டைனோசர் லைட்டாக நான் வந்து போடா அப்படி டைனோசர் கடைசியில் பட்டன் காமிச்சிருச்சு. இப்போ நம்ம டைனோசர்ஸில் ஏறுவோமான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், டைனோசர் மேலே எப்படி ஏறியிருக்கான்னு பாருங்களேன். ஒரு மாதிரி கவுந்த மாதிரி பல்ட்டி அடித்த மாதிரி உட்காந்துருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைனோசர் மேலே தான் இருக்கோம், ஆனால் இப்போ நம்ம ஹெலிகாப்டரில் உட்காம். சரி, ஓகே, இப்போ என்ன டைனோசர் மூவ் ஆகுமா ஹெலிகாப்டர் மூவ் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, நான் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், நான் டைனோசர் மேலே இருக்கேன், ஆனால் ஹெலிகாப்டர் மூவ் ஆகுது. இந்த ஒரு பக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு பக்கம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டைனோசர் வந்து மூவே ஆக மாட்டேங்குது, ஒரே இடத்துல தான் என்ன டைனோசர் இருக்குது. நான் வந்து ஹெலிகாப்டர் மட்டும்தான் மூவ் ஆகுது. ஓகே, டைனோசர் மூவ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத பார்த்துடலாம். டைனோசரே இல்லை, டைனோசரும் நவுறுதுங்க இந்த ஒரு பக்கில் பாருங்கள். நான் வந்து ஹெலிகாப்டர் மட்டும்தான் மூவ் ஆகும் அப்படின்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தீங்கன்னா டைனோசரும் சேர்ந்து என்ன மூவ் ஆகுது இந்த ஒரு பக்கில். ஓகே, இந்த ஒரு பக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பக்கு சேலஞ்ச் வீடியோலாம் பண்ணிகிட்டு இருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.